ஹாய் நண்பா, இன்றைக்கி ஃபேமிலி ஃப்டேக்கில் ஃப்ரைடே ஃபில்ம் மேக்கிங்கில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஃபில்மோரா 9ல் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து வீடியோவை எப்படி ஆட் பண்ணுறது, பிளெண்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால், ஃபைல்ஸை கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய குவாலிட்டியை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போதைக்கு 720 வந்து கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்தளவுக்கு குவாலிட்டி வேணுமோ அந்தளவுக்கு வந்து சூஸ் பண்ணி லாக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட் வந்து 30 கொடுத்துக்கோங்க. 30 கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் லேயர் வந்து இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் எந்த டெக்ஸ்ட் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போது சம்திங் ஒரு டெக்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதை சூஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் டிலீட் பண்ணலாம். டிலீட் பண்ணுறதுக்கு அந்த டெக்ஸ்ட்டில் ஏற வந்து கிளிக் பண்ணி டிலீட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டிலீட் ஆயிடும். இப்போ வந்து மேலே வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து டி ப்ளஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் ஒன்று ஆட் ஆயிடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரே ஒரு சின்ன வேர்டு மட்டும் கொடுங்க, ஏன்னா அப்போ தான் வந்து உங்கள் டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து வீடியோவில் வந்து பிளெண்ட் பண்ணும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப டீட்டெயிலாகவும் தெரியும் உங்களுக்கு. ஸோ ஓகே, நான் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு வேர்டில் வந்து சாம் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணால், அந்த டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்டோட சைஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஏன்னா பெருசு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து உள்ளே ஆட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கரெக்டாக தெரியும், நல்லாவும் இருக்கும். சரி ஓகே, நான் வந்து எனக்கு சரியான சைஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுன்னா, சைடில் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷ் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குமா, அனிமேஷன் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 50-60 வந்து ஒரு அனிமேஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, டெக்ஸ்ட் அனிமேஷன். இதில் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணிங்க. நான் இப்போதைக்கு ஜூமிங் அனிமேஷன் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு நம்ம வந்து பக்காவாக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒரு டைம் வந்து ப்ளே பண்ணி ப்ரீவ்யூ பார்த்துக்கோங்க. ஓகே, ப்ரீவ்யூ பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, மீடியாவுக்கு போயிட்டு நம்ம எந்த வீடியோவை வந்து இன்சர்ட் பண்ண நினைக்கிறோமோ அந்த வீடியோ வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து இப்போ சாம்பிளுக்கு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வந்து அந்த டெக்ஸ்ட்டில் இருக்க மேலே வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க நண்பா, டெக்ஸ்ட்டில் இருக்க மேலே வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அது கரெக்டான சைஸ்க்கு வந்து கிராப் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணால், அந்த வீடியோ லேயர் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டாவது கூட ஆப்ஷனை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் மோடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அது வந்து நார்மல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டார்க் அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து வீடியோ வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த வீடியோ லேயரை வந்து கரெக்டாக டெக்ஸ்ட்டில் எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த இடத்துக்கு வந்து சூஸ் பண்ணி கொஞ்சம் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு டைம் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருந்துச்சா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கலாம். ஓகே நண்பா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சாம்பிள் மட்டும்தான் பண்ணி காமிச்சிக்கிறேன். இதை வச்சு நீங்கள் உங்களோட கிரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறையா வந்து எடிட் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபேமிலி டெக், பை ஷேம்.